வணக்கம் சகோதர நண்பர்களே, இந்த பதிவு வழக்கமான பொதுவான விஷயமாக அல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக மக்கள் அனைவருமே வாழ்க்கை பெருங்கடலில் தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான். அதில் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. இந்த வாழ்க்கை அப்படிங்கிற பெருங்கடலில் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு இருப்பவர்கள் தான் நம்ம. ஆனால் எதிர்நீச்சல் போட்டால் மட்டும் இங்கே எல்லாரும் ஜெயிச்சிட முடியறதில்லை. மனிதன் என்னதான் தன்னுடைய புத்தி, திறமை, உழைப்பு, அர்ப்பணிப்பு போன்ற இன்னும் பல விஷயங்களை வாழ்க்கையில் அவங்க பரிபூர்ணமாக செஞ்சுட்டு இருந்தாலும், அதையும் தாண்டின ஒரு விஷயம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அல்லது ஜெயிப்பதற்கு தேவைப்படுது. ஆன்மீக ரீதியாக சொல்லணும் அப்படின்னா அது கடவுளுடைய அருள், இல்லைன்னா அனுகிரகம், பிராப்தம், இப்படி சொல்லலாம். சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா லக்கு, அதிர்ஷ்டம், சிறப்பு, உதவி, இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். அதாவது மனிதர்கள் முன்னேறுவதற்கு அல்லது ஜெயிப்பதற்கு மனிதர்களுடைய சக்தியை காட்டிலும் அதற்கு மீறின ஒரு சக்தி தேவைப்படுது. அதனால தான் இவ்வளோ மக்கள் இருந்தும் யாரோ ஒரு சிலர் மட்டும் நல்லா இருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. பகவத்கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்ன ஒரு விஷயம், கோடியில் ஒருவனுக்கு மட்டும்தான் யோகத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கப்பெறுது. அதுலேயும் கோடியில் ஒருத்தன்தான் அந்த யோகத்தை அனுஷ்டிக்கிறான். அதுலேயும் கோடியில் ஒருவனுக்கு தான் அனுஷ்டித்த அந்த யோகம் அவனுக்கு பலன் கொடுத்துருது. அதனால தான் சிறப்புகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் போய் சேர்றதில்ல, யாரோ ஒரு சிலருக்கு தான் அது போய் சேருது. ஸோ இதை ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்க முடியுமா, யாருக்கெல்லாம் சிறப்புகள் கிடைக்கும், யோகம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக முடியும். அதாவது விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு குறிப்பிட்ட வருடங்கள்லையும் ஒட்டுமொத்த கிரகங்களுடைய அமைப்பும் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும் நல்ல வலிமையாக வேலை செய்யுது. அந்த வலிமை மிகுந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்க அனைவருமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் மேன்மை பெற்றுறாங்க. அப்படி உங்களுடைய ராசிகளின் அடிப்படையில் எந்தெந்த குறிப்பிட்ட வருடங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த யோகா அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பதிவை மேற்கொண்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒன்றும் புரியாது, அதுக்கு நானே சாட்சி. ரெண்டாவது, இதற்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு பதிவிலும் நான் கேட்டதில்லை. வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 1960 வருடத்துலேருந்து 2010 வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய பஞ்சாங்க அமைப்புகளை புரட்டி போட்டு 15-20 நாட்களாக இரவு பகல் பார்க்காமல் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இந்த விஷயத்தை எடுத்திருக்கேன். அதற்குண்டான ரெகக்னேஷன் எனக்கு கிடைச்சேன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். மேற்கொண்டு அடுத்தடுத்த விஷயங்களை வீடியோவாக போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. என்னை தேடி வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும் விஷயங்கள் இதுதான் அப்படிங்கிறத சொல்லிட்டு வழக்கம் போல் இருந்துருவேன். அதனால் வீடியோவை பார்த்துட்டு பிடித்திருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு 80% தான் கரெக்டாக இருக்கும், 20% கொஞ்சம் ஒத்து போகாது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கிரகங்கள் நேர்கதியில் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் சொல்லுவோம். ஆனால் கிரகங்கள் வக்ரம், அஸ்தங்கம், அதிசாரம் போன்ற விஷயங்களுக்கும் ஆளாக்கப்படும். அது போன்ற அமைப்புகள் உங்களுடைய சுஜய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த நேர்கதியில் சொல்லக்கூடிய பொது பலன்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சூட் ஆகாது. அதனால தான் என்றைக்குமே பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சூட் ஆகிறது இல்லை. அந்த விஷயங்கள் இப்போது இந்த பதிவுக்கும் பொருந்தும். அப்புறம் நீங்கள் எப்போவுமே கேட்குற ஒரு கேள்வி, இது லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது, கண்டிப்பாக இது லக்னத்துக்கும் பொருந்தும். அடுத்தது, இங்கே சொல்லக்கூடிய வருடங்களில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது அப்படின்னாலும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா மனிதனாக பிறந்துட்டாலே கஷ்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். அடிபடாமல் சைக்கிள் கூட ஓட்ட முடியாது, வாழ்க்கையை எப்படி ஓட்ட முடியும்? அதனால் எல்லாருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் இந்த வருடங்களில் பிறந்தவங்களுக்கு சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவுதான் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை எதிர்கொண்டு இவங்க மேலே வந்துடுவாங்க. இவங்க எல்லாருக்கும் அதற்கான வாய்ப்புகள் தானாகவே அமைஞ்சிடும். என்றைக்குமே பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா தான் அது பிரச்சனை. அது சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. அப்படித்தான் இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும்
ஏதோ ஒரு வகையில் சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைச்சிடும். இவங்களுடைய வாழ்க்கையை இவங்களே மேம்படுத்திக்குவாங்க. அதற்குண்டான அனுகிரகம் கிரகங்களின் வலிமையின் மூலமாக இவங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்ததாக இங்கே நாம் சொல்லப்படாத வருடங்களில் பிறந்தவங்க எந்த ஒரு யோகமும் இல்லாதவங்க அப்படின்னால அர்த்தம் கிடையாது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு, கிரகங்களுடைய ஸ்தானபலம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள் தான் எல்லாத்திற்குமே தலைமையாக இருக்கும். இங்கே நாம் சொல்லக்கூடியது ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்தந்த வருடங்களில் இந்தந்த ராசிகளுக்கு, அதாவது ராசி கட்டங்களுக்கு வலிமை, கிரகங்களுடைய பலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வருடங்களில் பிறந்த இந்தந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படிங்கிறது மட்டும்தான். அதனால் மற்ற வருடங்களை பற்றி எந்த ஒரு நிறையும் குறையும் பற்றி இங்கே நம்ம பேச போகிறது இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவை கேளுங்க. அந்த வகையில் கடக ராசி மற்றும் கடக லக்னத்தை பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இவங்கெல்லாம் ரொம்பவுமே சென்டிமெண்ட்டான ஆட்கள். உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க. ஆசை அதிகம் இருக்கும் மனசாட்சிக்கு பயப்படக்கூடியவர்கள் புத்தியை காட்டிலும் மனசு சொல்கிறதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கொஞ்சம் சொகுசு பிரியர்களாக இருப்பாங்க. எல்லா இடத்திலும் இவங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோனை அமைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு சந்திரன் அதிபதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சந்திரன் போலவே ஏற்றமும் இறக்கமும் கொண்டதாக இருக்கும். ஸோ ஒரே மாதிரியான நேர்கோட்டு பாதை அப்படிங்கிறது இவங்களுக்கு சூட் ஆகிறது இல்லை. தொடர்ந்து மாற்றங்களை எதிர்நோக்கியே இவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. புதிய புதிய விஷயங்கள் மேலே தான் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். பல சேவை போட்டு தேய்ச்சிட்டு இருந்தால் இவங்களுக்கு பிடிக்காது, அடுத்தது என்ன அப்படிங்கிறத நோக்கி ஈஸியாக போய்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பாசிட்டிவாகவும் அமைஞ்சிடும், நெகட்டிவாகவும் அமைஞ்சிடும். பெரும்பாலும் இவங்களைப் போலவே இவங்களை சுற்றி இருக்கிறவங்களும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இப்படி கடகத்தை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சில வருடங்கள் இருக்கும். இப்போ இந்த வருடங்களில் பிறந்த கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு சிறப்பான விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். காரணம், இந்த வருடங்களில் கிரகங்களுடைய கிரக பலம் அப்படிங்கிறது இந்த கடக ராசிக்கு அல்லது இந்த கடக லக்னத்திற்கு நல்ல வலிமை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, அதை எல்லாத்தையும் எதிர்கொண்டு முன்னேறி போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. ஏதோ ஒரு வகையில் யார் மூலமாவது இவங்களுக்கான உதவிகள் அப்படிங்கிறது கிடைச்சிடும். இவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்க கூட யாராவது ஒருத்தராவது நிச்சயமாக இருந்தே தீருவாங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான் இவன், ரொம்ப நல்லவன்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இவங்கெல்லாம். எல்லாத்தையும் தாக்கு பிடிக்கிற தன்மை இவங்களுக்கு அதிகம் உண்டு. அதே நேரத்தில் விடாப்பிடியான குணம் இவங்களுக்கு இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இவங்களுக்கான தேவைகள் அப்படின்னு வரும்பொழுது அதில் பிடிவாதமாக இருந்து காரியங்களை சாதிச்சுக்குவாங்க. அந்த விஷயத்தில் இந்த கிரக பலம் அப்படிங்கிறதும் இந்த வருடங்களில் பிறந்த கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு பேருதவியாக இருக்குது. அதாவது இவங்களே சில நேரங்களில் சில மோசமான விஷயங்களை அனுஷ்டித்து வந்தாலும் திரும்பவும் இவங்களுக்கான ஆரோக்கியமான விஷயங்களை வாழ்க்கையில் கிரகங்கள் கொடுத்துட்டு வந்துடும். ஸோ இந்த வருடங்களில் பிறந்த கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கை என்னதான் கீழே போனாலும் அதையெல்லாம் மீட்டெடுத்து மேலே கொண்டு வரக்கூடிய தன்மை, வலிமை இது எல்லாமே இவங்களுக்கு தானாகவே ஏற்பட்டுடும். வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது சகஜம். ஆனால் அதற்குண்டான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது ஒரு சிலராக தான் இருப்பாங்க. அப்படி இந்த வருடங்களில் பிறந்த கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு அப்படி ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது உண்டு. ஸோ இந்த வருடங்களில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் மதிப்பு மிக்க நபர்களாக இருந்தே வந்து தீருவாங்க. என்ன பிரச்சனை ஏற்பட்டுட்டாலும் சரி, அதை சரி செய்யக்கூடிய திறனும் இவங்களுக்கு ஏற்பட்டுடும். ரொம்பவுமே செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திற்கும் துவண்டு போகவே மாட்டாங்க. எல்லா விஷயங்களையும் ஸ்போர்ட்டிவாக நடுநிலைத்தன்மையோடு நடந்துப்பாங்க. பெரும்பாலும் மதிப்பு மிக்க விஷயங்கள் இவங்களை தானாகவே தேடி வந்து அமையும். குறிப்பாக சொல்லணும்னா படிப்பு விஷயங்கள், கலை காவியங்கள், வித்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குருமார்கள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இவங்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ஸ்திரத்தன்மையுடைய விஷயங்கள், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் இவங்களுக்கு எப்பவுமே சாதகமாகவே அமைஞ்சிடும். அதாவது இது எல்லாமே அவங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் தான் அமையும். அப்படி சிலருக்கு அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், சிலருக்கு அது நெகட்டிவாக இருக்கலாம். ஆனால் எப்படி அமைஞ்சிட்டாலும் சரி, அந்த விஷயங்கள் இவங்களுக்கு தகுந்த ஆதாயத்தை கொடுத்தே தீரும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா படிப்பு விஷயங்களும் கொஞ்சம் மோசமாக தான் இருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படிப்பிற்கு ஈக்குவலான இன்னொரு விஷயத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படியோ எட்டி பிடிச்சிருவாங்க. அதற்குண்டான பிராப்தம் இந்த கிரகங்களுடைய அமைப்பு அவங்களுக்கு அனுகிரகமாக அமைஞ்சிருக்கு.
உதாரணத்துக்காக படிப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். பொதுவாக எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு அப்படித்தான். அது அவங்களுக்கு அமைஞ்சது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அது அவங்களுக்கான தேவைகளை அல்லது மதிப்பு மரியாதைகளை உண்டு பண்ணக்கூடிய மற்றொரு விஷயத்தை இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்து சேர்த்தரும் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ இந்த வருடங்களில் பிறந்த கடகராசி மற்றும் கடக லக்னக்காரர்கள் கொஞ்சம் நல்ல விதத்தில் அவங்களோட லைஃப்பை டியூன் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் எப்போவுமே சிறப்புகளை பார்த்துட்டு வர முடியும். அதற்கான அனுகிரகம் கிரகங்களுடைய அமைப்பு இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சில வருடங்களை கொடுத்துருக்கேன். அதை 5 டிவிஷனாக பிரித்து 5 கலர்ஸில் கொடுத்துருக்கேன். இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஒவ்வொரு தன்மை அப்படிங்கிறது உண்டு. அதாவது அந்த கலரில் இருக்கக்கூடிய வருடங்களில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு வித விசேஷமான பண்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது பொதுவான அமைப்பில் முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களும் இந்த வருடங்களில் பிறந்த எல்லாருக்குமே உண்டு. அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அது போக சில விசேஷமான அமைப்பு இருக்குது. அதற்காக தான் இந்த பிரிவு. அதில் முதல்ல பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களில் பிறந்த கடகராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்களுக்கு பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கிறதே இல்லை. அப்படியே அது பாதித்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பையாக கூட போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன விதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அதை இவங்களே சுய மேம்பாடு செஞ்சுக்குவாங்க. அதற்குண்டான திறன் வலிமை அப்படிங்கிறது இவங்களுக்கு முழுமையாக உண்டு. நிறைய விஷயங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் மேஜிக் மாதிரி நடக்கும். என்னமோ பெருசாக அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சன நேரத்தில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டு இவங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் இவங்களோட வாழ்க்கையில் நடந்து முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் அப்படி தான், கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும், ஆனால் பெருசாக எந்த ஒரு தாக்கத்தையும் செய்யாது. அப்படியே செஞ்சாலும் அதற்குண்டான ஈக்குவலான ஒரு இன்னொரு விஷயத்தை கொடுத்துட்டு போயிடும். அப்படி ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களை பிறந்தவங்களுக்கு உண்டு. கொஞ்சம் பாக்கியசாலிகளாக இருப்பாங்க. தானாக வந்து அமையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். மற்றவங்க இடத்துல உதவிகள் கிடைக்கும் நபர்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் சுற்றி வளைச்சாவது நேரடியாக இல்லைன்னா மறைமுகமாவது அந்த உதவிகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிடும். இப்படி புரிஞ்சுக்க முடியாத பல விஷயங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். அன்பு, பாசம், நேசம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க. பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல முறையிலே அமைஞ்சு வந்துடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் குழந்தை பிறப்புக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவில் முன்னேற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் பிரயாணம் சார்ந்த விஷயங்களை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. ஒரு நன்னடத்தை, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் போன்ற விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு தானாக வந்து அமையும். சுற்று வட்டாரத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயத்தில் மதிப்பு மிக்க நபராக திகழ்ந்து வருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களில் பிறந்தவங்களுக்கு இப்போ முன்னாடி சொன்ன அதே நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கும் உண்டு. கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானாக வந்து அமையும் வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகம். பெரும்பாலும் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தானாகவே அமைந்துடும். இவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இவங்களுக்கு தெரியாத நபர்களே இருக்க மாட்டாங்க. கடைசிக்கு இவங்க கூட இருக்கிறவங்க அல்லது இவங்க சுற்றி இருக்கிறவங்ககிட்டயாவது கொஞ்சம் அந்தஸ்து, மதிப்பு, மரியாதையோடு எப்பவும் இருந்துகிட்டு வருவாங்க. எப்பொழுதுமே இவங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து கிடைச்சிரும். பச்சை நிறத்தில் இருக்கிறவங்கள பாக்கியசாலிகள் அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியவங்களை யோகசாலிகள் அப்படின்னு சொல்லணும். பெரும்பாலும் இவங்களுடைய முயற்சிகள் எப்போவுமே நல்ல முறையில் கை கொடுத்துரும். புதிய விஷயங்கள், புதிய செயல்பாடுகள் இவங்களுக்கு எப்போவுமே நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. ஆன்மீக ரீதியான விஷயங்கள், பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு பூரண அனுகூலம் அப்படிங்கிறதும் இருக்கும். மதிப்பு மிக்க நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு ஏற்படும். உயர்ந்த மனிதர்கள், பெரிய மகான்கள் பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு ஏற்படும். பெரிய ஆட்கள்கிட்டேருந்து இவங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது எப்போவுமே கிடைச்சிட்டு இருக்கும். பெரிய ஆட்களுக்கெல்லாம் இவங்களை ரொம்பவுமே பிடித்து போயிடும். அதனாலேயே பெரிய பெரிய ஆட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேடி வந்து உதவி செய்வாங்க. வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் வகையில் எப்போவுமே சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது மற்றவங்களை திருப்திப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பிலேயே உண்டு. அதுலேயும் கடக ராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்ப சமாச்சாரங்கள், உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சுகங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே இவங்களுக்கு பூரண அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, அது எல்லாத்தையுமே தாண்டி வெளிவரக்கூடிய தன்மை இவங்களுக்கு இயல்பிலேயே உண்டு. நிச்சயமாக இவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல நிலைமையை அடைந்து மற்றவங்க முன்னாடி சிறப்பான நபர்களாக அமைஞ்சு வந்துடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரே கலர். இந்த கிரே கலரில் இருக்கக்கூடிய வருடங்களை பிறந்த கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு
இப்போ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன அதே நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் சில முரண்பாடான விஷயங்கள் இவங்களோட வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது இருக்கும். நிறைய விஷயங்கள் ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும், எதையும் எடுத்தோம் கவுத்தான் முடிக்க முடியாது. குறிப்பாக இப்போ முன்னாடி சொன்ன சொத்து விஷயங்கள், படிப்பு விஷயங்கள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், குழந்தைகள் சமாச்சாரங்கள், ஆன்மீக சமாச்சாரங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேருக்கு மாறாக தான் இவங்களுக்கு இருக்கும். பெரிய அளவில் இவங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் ஒரு பாசிட்டிவான அமைப்பில் இவங்களுக்கு இந்த விஷயங்களில் கிரகங்களுடைய வலிமை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ரொம்ப பெருசாக இது இல்லை அப்படின்னாலும் இவங்களை ரொம்பவுமே அடிமட்டத்தில் போக விடலை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். கீழே விழப்போகிறவங்களை கை கொடுத்து தாங்கி பிடித்திருக்கிற தன்மை தான் இந்த வருடங்களில் பிறந்த கடகராசி மற்றும் கடகலக்னக்காரர்களுக்கு உண்டு. ஸோ இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் நிறம் மற்றும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தானாக வந்து அமையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இந்த கிரே கலரில் இருக்கக்கூடிய வருடங்களை பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியே இருந்து உதவிகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கிடைச்சிடும். இவங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அனுகிரகத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதே நேரம் கொஞ்சம் முரண்டு பிடிக்கவும் செய்வாங்க. ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது அவங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். நீ இதை செஞ்சேன்னா நான் உனக்கு இதை செஞ்சு தரேன், நீ இதை பண்ணணுன்னா நான் உனக்கு இதை பண்ணித்தரேன், நீ இப்படி இருந்தால் நான் அப்படி இருக்கேன், இப்படி ஒரு சில டிமாண்ட் அப்படிங்கிறது இவங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட எப்பவும் இருக்கும். ஸோ இந்த கிரே கலரில் இருக்கக்கூடிய வருடங்களை பிறந்தவங்களுக்கு மட்டும் எப்போவுமே மற்றவங்களை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உன்னை கொடுத்து உன்னை திரும்ப பெறணும் அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதும் சரி கெட்டதும் சரி இவங்க என்ன செய்கிறாங்களோ அது அப்படியே இவங்களுக்கு திரும்பி வந்துடும். இந்த பாசிட்டிவ் அப்ரோச், பாசிட்டிவான திங்கிங், பாசிட்டிவாக பேசுறது, பாசிட்டிவாக செயல்படுறது, இதெல்லாமே இந்த கிரே கலரில் இருக்கக்கூடிய வருடங்களை பிறந்த கடகராசி மற்றும் கடகலக்னக்காரர்களுக்கு கட்டாயமாக தேவை. ஏன்னா இவங்களுடைய ஸ்பெஷலே என்ன பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செய்கிறாங்களோ அது அப்படியே உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிரும். அதனால் இவங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே நல்ல விஷயங்களை மட்டும் கடைப்பிடிக்கணும், மற்றவங்களுக்கு இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும். இவங்க அவங்களுக்கு அனுகிரகம் பண்ண பண்ண அவங்களுக்கு வலிமை ஏற்பட்டு அதன் மூலமாக இவங்க திரும்ப நன்மைகளை கிடைக்கப்பட்டுருப்பாங்க. அப்படி ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கிரே கலரில் இருக்கக்கூடிய வருடங்கள் பிறந்தவங்களுக்கு உண்டு. மற்ற வருடங்களில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஏதாவது தேவை அப்படின்னா ஒன்று தேடி போகணும் இல்லை தேடி வரணும், அது வரைக்கும் காத்துட்ருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த கிரே கலரில் இருக்கக்கூடிய வருடங்களை பிறந்தவங்களுக்கு மட்டும் இவங்களை சுற்றி இருக்கிறவங்களை நல்லபடியாக வச்சுட்டாலே போதும், இவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே சிறப்புகள் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி இவங்க சுற்றி இருக்கிறவங்களை இவங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றிடுவாங்க. அப்படி ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆனால் இன்னொரு பக்கம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்களும் இருக்குது, அதையும் சமாளித்து தான் ஆகணும், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் இதெல்லாத்தையும் அவங்க சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த வருடங்களில் பிறந்த கடகராசி மற்றும் கடகலக்னக்காரர்களுக்கும் வாழ்க்கை எப்போவுமே சிறப்பான அமைப்பிலேயே இருந்துகிட்ருக்கு. அதிலும் குறிப்பாக பொருளாதார ரீதியான விஷயங்கள், காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கெல்லாம் மெயினாக வெளியிலிருந்து வரும். இவங்களை சுற்றி இருக்கிறவங்க மூலமாக தான் இவங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் ஆனதற்கு பிறகு பொருளாதார முன்னேற்றத்தை அடைஞ்சிருப்பாங்க, ஒரு செல்வாக்கான நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். என்னதான் முரண்பாடானதாக இருந்தாலும் அதை அனுசரித்து போகக்கூடிய தன்மை கொண்ட ஒரு நபர்கள் இவங்க கூட எப்போவுமே இருப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்பே பார்த்திங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில் பல விஷயங்களில் இவங்களுக்கு வெற்றிகளை தேடி கொடுக்கும். அப்படி ஒரு சிறப்பான அமைப்பு இந்த வருடங்களை பிறந்தவங்களுக்கு உண்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களில் பிறந்த கடகராசி மற்றும் கடகலக்னக்காரர்கள் இவங்களுக்கான சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரொம்பவுமே வித்தியாசமான அமைப்பு. இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து வருடங்களுமே பார்த்திங்கன்னா தானாக வந்து அமையும் திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. அதாவது வெளியே இருந்து எல்லாத்துக்கும் சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களை பிறந்தவங்களுக்கு மட்டும் இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். எந்த ஒரு நல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி அது இவங்க மூலமாகத்தான் அவங்களுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இவங்க தான் எல்லா விஷயங்களுக்கும் முன் வைப்பாங்க. இவங்க மூலமாக இவங்களுக்கு கிடைக்கிற எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ரொம்பவுமே செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கோபம் வரும், நிறைய விஷயங்களை பிடிவாதமாக இருந்து சாதிப்பாங்க. குறிப்பாக இவங்களுக்கு நண்பர்களுடைய சேர்க்கை அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் பொருளாதாரம் ரீதியான விஷயங்களில் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. உங்களுடைய பூர்வீக ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ செல்வாக்கு நிறைந்த நபர்களாக இருப்பாங்க, சுய முன்னேற்றத்தை அதிகம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. குறிப்பாக இந்த பொருளாதார விஷயங்களில் நிறைய பேருக்கு கடல் கடந்து போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு தானாக தேடி வந்து அமையும். தனிப்பட்ட முறையில் இவங்களே அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தனிப்பட்ட விஷயங்கள் தான். இவங்க மூலமாக 4 பேர் ஆதாயம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எப்போவுமே யாராவது ஒருத்தருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லா விஷயங்களையும் கட்டுக்கோப்பாக பார்த்துப்பாங்க, ஆன்மீகத்தில் அதிகமான விருப்பமுடைய நபர்களாக இருப்பாங்க.
சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த கிரே கலரில் இருக்கக்கூடிய வருடங்களை பிறந்தவங்களுக்கு மற்றவங்க இவங்க போய் உதவி செய்யணும், செஞ்சால் அவங்களுக்கு நல்லது. ஆனால் இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களை பிறந்தவங்க எப்போவுமே உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நிறைய நேரங்களில் அது மறைமுகமான உதவிகளாக கூட இருக்கும். அதாவது இவங்க உதவி செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியாது, ஆனால் இவங்க மூலமாக யாரோ ஒருத்தர் நற்பலன்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க கொடுக்குற ஆசீர்வாதம் இவங்களுக்கான வாழ்க்கையை நல்ல முறையில் இவங்களுக்கு எப்போவுமே அமைத்து கொடுத்துட்ருக்கும். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருடங்களை பிறந்தவங்களுக்கு உண்டு. முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓவராலாக எல்லா விஷயங்களும் பொருந்தும். ஆனால் இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் அடைந்ததாக இருக்கும், முன்னேற்றத்தை நோக்கியே செல்லும். ஸோ இவங்களாக பார்த்து எல்லா விஷயங்களும் சரியாக அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு எப்போவுமே வாழ்க்கை சிறப்பான வகையில் அமைந்துட்டு வரும். அப்படி ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம். இந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் இல்லை, முன்னாடி இருக்கக்கூடிய அதே வருடங்கள் தான், ஆனால் ஒரு சில வருடங்கள் மட்டும் இருக்கும். இந்த சிவப்பு நிறம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களை பிறந்தவங்களுக்கு இப்போ முன்னாடி சொன்ன எல்லா யோக வாய்ப்புகளும் உண்டு. அதே நேரம் உங்களுடைய வாழ்க்கை போராட்டத்தையும் எதிர்கொண்டு தான் இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே ஏதோ ஒரு வகையில் சிரமங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும், அதை தவிர்க்கவே முடியாது. மெயினாக இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இவங்களுடைய திறமையே அதை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டே வருவாங்க. அதற்குண்டான தைரியத்தையும் உத்வேகத்தையும் இந்த கிரகங்கள் ஏதோ ஒரு வகையில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு அடிபட்டு விழுந்தாலும் சரி, திரும்பி எழுந்திருத்து வந்து போராடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்க இயல்பிலேயே இருக்கும். விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு பிரச்சனையை சரி பண்ணால் அடுத்த பிரச்சனை வரும், அதையும் சரி பண்ணுவாங்க, அடுத்த பிரச்சனை வரும். இப்படி இவங்களுடைய வாழ்க்கை மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களை பிறந்தவங்களுக்கு அசுப கிரகங்களுடைய தொடர்பும் கொஞ்சம் இருக்குது. அதனால் ஒரு கிரகம் கொடுக்கவும் ஒரு கிரகம் தடுக்கவும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்களுடைய வாழ்க்கை போராட்டத்தை நோக்கியே இருக்கும். ஆனால் இறுதியில் வெற்றி இவங்களுக்கே உண்டு, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதை தனியாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிவப்பு நிறம். ஸோ இப்படி இங்கே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எல்லா வருடங்களையும் பிறந்த எல்லா கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு இப்படி எல்லாவித சிறப்புகளும் அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.